www.cinemanew.in. சிவமங்கா டவுன் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவரது மனைவி ரேவதி. இவர்கள் இரண்டு பேரும் கடந்த மாதம் செப்டம்பர் 4ஆம் தேதி திருமணம் நடந்தது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ரேவதி வீட்டிலிருந்து திடீரென மாயமானார். இது குறித்து கார்த்திக் தூங்கா நகர போலீசில் புகார் செய்தார். அதில் தனது மனைவி காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தருமாறு கூறியிருந்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரேவதியை தேடினர். இந்த நிலையில் நேற்று மதியம் சிவமங்கா டவுனுடைய கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் பள்ளியில் பின்புறம் ஒரு கால்வாயில் ஒரு ஆணும் பெண்ணும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். அவர்களது உடலில் அருவாளால் பயங்கரமாக வெட்டப்பட்ட காயங்கள் இருந்தன. அவர்கள் முகமும் சிதைக்கப்பட்டு இருந்தன. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் இதை பற்றி தூங்கா நகர் போலீசிற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளிவந்தன. அதாவது, கொலை செய்யப்பட்டு கிடந்த பெண் காணாமல் போன ரேவதி என்பதும், அவருடன் கொலையாகி கிடந்தது அவருடைய கள்ளக்காதன் விஜய் என்பதும் தெரிய வந்தது. மேலும் ரேவதிக்கு கார்த்தியுடன் திருமணம் ஆவதற்கு முன்பே விஜயுடன் தொடர்பு இருந்துள்ளது. திருமணத்துக்கு பிறகும் இருவர்களும் தொடர்பு இருந்துள்ளனர். அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தான் ரேவதி திடீரென வீட்டிலிருந்து மாயமாகி உள்ளார். தற்போது ரேவதியும் அவருடைய கள்ளக்காதலும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அதனால் கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக ரேவதியும் அவருடைய கள்ளக்காதலையும் கார்த்திக் அருவாளால் வெட்டி கொலை செய்தாரா அல்லது வேறு யாரேனும் அவர்களை கொலை செய்தார்களா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே ரேவதி மற்றும் விஜயின் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதைப்பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். திருமணமான சில நாட்களே வீட்டிலிருந்து மாயமான இளம்பெண் தனது கள்ளக்காதலுடன் கொலையாகி கிடந்த சம்பவம் சிவமங்கா டவுனில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.